ஹாய், இன்றைக்கி நான் சொல்ல போகிற ஒரு அருமையான ஒரு டெக்னிக்கல் வீடியோவை பற்றி தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். அதை நம்மகிட்ட வந்து இப்போ ஒரு 10 வருஷ பழமையான லேப்டாப்பும் 10 வருஷ பழமையான டெஸ்க்டாப்பும் இருக்கலாம். அதே மாதிரி வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குற வந்து லேப்டாப்பும் இருக்கலாம். அதில் வந்து டிவிடி டிரைவில் வந்து டிவிடி டிரைவ் இருக்காது. அங்கே அதில் உள்ள ஹார்ட் டிரைவ் வந்து அப்கிரேட் பண்ணுறதுக்குள்ள ஒரு வீடியோவை தான் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த ஒரு பொருளை வந்து நீங்கள் வந்து உங்கள் லேப்டாப்பில் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா உங்களோட லேப்டாப் வந்து புதுசாக வாங்கின லேப்டாப்பை காட்டிலும் 10 மடங்கு ஸ்பீடில் இருக்கும். அந்த பொருள் வந்து இதுதான். நல்லா பாருங்கள். சாட்டான்னு சொல் இதை எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க, சாலிட் ஸ்டேட் டிரைவ்னு சொல்லுவாங்க. ஹார்ட் டிரைவோட டிஸ்க்குக்கும் சாட்டாட் எஸ்எஸ்டிக்கும் வந்து உள்ள வித்தியாசம் என்னென்னா, இது ஹெச்டிடி வந்து மெக்கானிக்கல் டிரைவ். அதில் வந்து டிவிடி டிரைவில் உள்ளது மாதிரி வந்து மூவபிள் பார்ட்ஸு நிறையா இருக்கிறனால அதோட ஸ்பீடு வந்து குறைவு. அதே நேரத்தில் எஸ்எஸ்டியில் வந்து மூவபிள் பார்ட்ஸ் வந்து குறைவாக இல்லை, சுத்தமாக இல்லாததுனால வந்து கம்ப்யூட்டரோட பூட்டபிள் ஸ்பீடும் சரி கம்ப்யூட்டரோட பெர்ஃபார்மன்ஸும் சரி ரொம்ப பக்காவாக இருக்கும். நான் ஏற்கனவே வந்து 1 இயருக்கு முன்னாடி வந்து என்னோடய ரேமை வந்து அப்கிரேட் பண்ணிட்டேன். அதை பற்றி வந்து ஒரு தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன். இப்போ வந்து நான் எப்படி எஸ்எஸ்டியை வந்து என்னோடய லேப்டாப்பில் வந்து அப்கிரேட் பண்ணுறேன்ற ஒரு வீடியோ தான் இந்த இதில் சொல்ல போகிறேன். கவனமாக பாருங்கள். இதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு எஸ்எஸ்டி. நான் வந்து ப்ளூ எஸ்எஸ்டி வாங்கியிருக்கேன். இதில் வந்து க்ரீனும் இருக்குது. க்ரீனுக்கும் ப்ளூக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு என்ன சொன்னீங்கன்னா, க்ரீன் வந்து டே டு டே வந்து லைஃபுக்கு வந்து க்ரீன் வந்து சூட்டபுளு. ப்ளூ வந்து வீடியோ எடிட்டிங்கு மற்ற டேலி சாஃப்ட்வேர்ஸு மற்றபடி அடோப் ஃபோட்டோஷாப்ஸு அடோப் இல்லுஸ்ட்ரேஷனு இந்த மாதிரி வந்து ப்ரோக்ராமுக்கு வந்து ப்ளூ வந்து சூட்டபுளு. நம்ம கழட்ட போகிற அந்த ஹெச்டிடியை வந்து வேஸ்ட் ஆக்க போகிறதில்ல. அதுக்கும் வந்து ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் இருக்குது. நம்மளோட டிவிடி டிரைவில் வந்து இந்த மாதிரி ஒரு பொருள், டிவிடி டிரைவை கழட்டி இந்த மாதிரி பொருளை வந்து அதில் வந்து நீங்கள் வந்து ஹெச்டிடியை வந்து இது பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ஹெச்டிடியே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா போர்ட்டாக வந்து செயல்படும். அதோடு சேர்ந்து எஸ்எஸ்டியில் நம்ம விண்டோஸை வந்து புதுசாக இன்ஸ்டால் பண்ணாமல் நம்மளோட அப்ளிகேஷனை எதுவும் வந்து டிலீட் பண்ணாமல் அப்படியே வந்து க்ளோன் பண்ணுறதுக்கு இது தேவைப்படும். சாட்டா பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பிளிப்ஸு ஸ்க்ரூ டிரைவ் தேவைப்படும். இந்த மாதிரி பிளிப்ஸு ஸ்க்ரூ டிரைவ் தேவைப்படும். அது இல்லாமல் வந்து மேக்ரியம் ரெஃபெக்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது ஆன்லைனில், ஃப்ரீயாக கிடைக்கிது. அதையும் வந்து தேவைப்படுது. இத்தனை இதையும் வச்சுக்கிட்டு உங்கள் கம்ப்யூட்டரை வந்து அப்கிரேட் பண்ணிங்கன்னா ஒரு பழைய ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கம்ப்யூட்டர் சாட்டாவாக இருக்கணும். மேக்ஸிமம் வந்து ரிக்குயர்மெண்ட் வந்து அது சாட்டாவாக இருந்தால் தான் இது வந்து இதாகும். தொடர்ந்து பாருங்கள். வணக்கம். விண்டோஸோட ஓஎஸும் மற்ற அப்ளிகேஷன்ஸும் வந்து எதுவும் எந்தவித குராப்ட் ஆகாமல் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, கூகுள் க்ரோம் வைக்கிங்க. அதில் வந்து மேக்ரியம் ரிஃப்ளெக்ட்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது. இது க்ளோனிங் சாஃப்ட்வேரு. உங்கள் ஹெச்டிடியில் உள்ள ஓஎஸ்ஐயும் அப்ளிகேஷன்ஸையும் எஸ்எஸ்டியில் வந்து இது வந்து இது பண்ணி விட்டுறோம், க்ளோனிங் பண்ணி விட்டுறோம். ஹோம் யூஸ்ன்னு கொடுத்து போங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல உங்கள் இமெயில் அட்ரஸ் கொடுங்க, கண்டினியூ கொடுங்க. உங்கள் இமெயில் அட்ரஸுக்கு வந்து ஒரு இது வரும், ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் கோடும்
வித் அந்த இதை டவுன்லோட் பண்ணுறதுக்குள்ள ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்ல போயிட்டு இந்த மாதிரி வந்து இன்ஸ்டால் ஆகும். அதை ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் வந்து அது அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் கோடு எல்லாமே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கிங்க. பண்ணிவிட்டு அந்த சாஃப்ட்வேரை ஓப்பன் பண்ணுங்கள். அக்ரிமில் ரிஃப்ளெக்ட்ன்ற இந்த சாஃப்ட்வேரு அதில் வந்து க்ளோன் திஸ் டிஸ்க்னு இருக்குல்ல, அந்த இதை கொடுத்துட்டு நீங்கள் ஓகே பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்களோட டிஸ்க்கு வந்து என்னோட சாஃப்ட்வேர் வந்து அதிகமாக வந்து அடாப் ஃபோட்டோஷாப்பு, அடாப் இல்லுஸ்ட்ரேட்டர், பிற வந்து நிறையா வீடியோ சாஃப்ட்வேர் இருந்ததுனால வந்து க்ளோனிங் ஆகிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் எடுத்துச்சு. எடுத்து எடுத்து முடித்த உடனே நாங்கள் அந்த எஸ்எஸ்டியை தூக்கி பின்னாடி உள்ள என்னோட ஹார்ட் டிரைவ் வந்து ஹெச்டிடியை வந்து கழட்டிட்டு எஸ்எஸ்டிக்கு வந்து இது பண்ணேன். இப்போ வந்து கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பாருங்கள், எஸ்எஸ்டியை மாறிடுச்சு. இப்போ கம்ப்யூட்டரோட ஸ்பீடை பாருங்கள். ஒரு சாஃப்ட்வேர் வீடியோ சாஃப்ட்வேரை வந்து எடிட்டிங் சாஃப்ட்வேரை வந்து ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். வித்தின் செகண்டில் வந்து எல்லாமே இதாயிடுச்சு. அடுத்து அதே மாதிரி வந்து ஒரு அடாப் ஃபோட்டோஷாப் வந்து ஓப்பன் பண்ணுறேன். இதில் ஏகப்பட்ட காம்போனன்ஸ் இருக்கும், அது வந்து பூட் ஆகி வர்ற டைத்தை பாருங்கள். வந்துருச்சு பாருங்க, மெயின் மெயின் ஸ்க்ரீன் வந்து வந்துருச்சு. அடோப் ஃபோட்டோஷாப்ல வந்து சிசி 2017லாம் வர்றதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் ஆகும், ஆனால் வந்து இது வித்தின் 30-60 செகண்ட்ஸ்ல எல்லாமே பூட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து எஸ்எஸ்டிக்கும் வந்து மற்ற இதுக்கு உள்ள வந்து வித்தியாசம். அடுத்ததாக இதில் உள்ள ரீட் அண்ட் ரைட்டு ஸ்பீடை பாருங்கள். ஹெச்டிடியை காட்டிலும் இந்த எஸ்எஸ்டி வந்து 5 மடங்கு ஸ்பீடு கூடுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல்லைக்கான் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.